இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆர்சிபி அணியை நம்ப வைத்து கழுத்தறுத்த ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கோலி அண்ட் கோவில் இணையும் மிரட்டல் ஃபாஸ்ட் போலர். ஐபிஎல்லில் இதுவரை 11 சீசன்கள் நடந்து முடிந்துள்ளன. 12வது சீசன் நடந்து வருகிறது. ஆர்சிபி அணி இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை. ஒவ்வொரு சீசனிலும் கோப்பையை வெல்லும் முனைப்புடன் களமிறங்கி ஏமாற்றத்துடன் தொடரை முடிக்கிறது. விராட் கோலி, டிவிலியர்ஸ் ஆகிய இரு ஜாம்பவான்கள் ஒரு அணியிலிருந்தும் அந்த அணியால் கோப்பையை வெல்ல முடியவில்லை. கடந்த சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறவில்லை. கடந்த சீசன் மோசமாக இருந்த நிலையில் இந்த சீசனிலாவது கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு சிஎஸ்கேவிடம் தொடங்கிய தோல்வி முகம் இன்னும் தொடர்கிறது. இந்த சீசனில் இதுவரை ஆடிய 6 போட்டிகளிலும் தோல்வியடைந்து இனிமேல் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாத நிலையில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இந்த சீசனில் பெரும் எதிர்பார்ப்புடன் அணியில் எடுக்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் ஹெட்மயர் முதல் 4 போட்டிகளில் ஒன்றில் கூட சரியாக ஆடவில்லை. அவரை பெரிதும் நம்பியெடுத்த ஆர்சிபி அணிக்கு கடும் ஏமாற்றத்தை மட்டுமே அளித்தார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மற்றும் நாதன் குல்டர்னைல் ஆகிய இருவரும் ஆர்சிபி அணியில் இருந்தனர். ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானுடன் ஒருநாள் தொடர் ஆடியதால் முதல் 3 போட்டிகளில் அவர்கள் ஆட முடியவில்லை. அந்த தொடர் முடிந்ததும் உடனடியாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஐபிஎல்லில் ஆட இந்தியா வந்து ஆர்சிபி அணிக்காக ஆடி வருகிறார். ஆனால் குல்டர்னைல் ஆஸ்திரேலியா சென்றுவிட்டார். 13 தேதி அவர் இந்தியா வர இருப்பதாக, அதாவது இன்று அவர் இந்தியா வர இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் தற்போது அவருக்கு காயம் ஆதலால் அவரால் ஐபிஎல்லில் ஆட முடியாததாகவும் அதனால் அவர் ஐபிஎல்லில் இருந்து விலகுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் பாகிஸ்தான் தொடரை முடித்துவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுவிட்டார். அதன் பிறகு போட்டிகளில் ஆடாத நிலையில் காயம் ஏற்பட்டிருக்க எல்லாம் வாய்ப்பே இல்லை. உலகக்கோப்பை வர இருப்பதால் ஓய்வில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதை வெளிப்படையாக கூறாமல் காயம் என்று கூறி ஒதுங்கியிருக்கலாம். அவர் விலகியதை அடுத்து தென்னாப்பிரிக்க அணியின் சீனியர் ஃபாஸ்ட் பவுலர் டெல் ஸ்டெயின் ஆர்சிபி அணியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். டெல் ஸ்டெயினின் வருகை ஆர்சிபி அணிக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. இனிமேல் ஆர்சிபி அணி பிளே ஆஃபிற்கு முன்னேறுவது சாத்தியமில்லாத விஷயம் என்றாலும் ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றால் ஒரு அணியாக அது அந்த அணிக்கு திருப்தியையும் உத்வேகத்தையும் அளிக்கும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.